பண்பாட்டை எடுத்து காட்டும் வகையில் சிவகங்கை மாவட்டம் கீழடியில் இதுவரை 8 கட்ட அகழாய்வு பணிகள் நிறைவடைந்து உள்ளன. தற்போது அருங்காட்சியகம் திறக்கப்பட்டு விட்டதால் 9 கட்ட அகழாய்வு பணிகளை தொடங்க முடிவு செய்யப்பட்டது. இதையடுத்து கீழடியில் 9 கட்டமாக அகழாய்வு பணிகளை முதல்வர் ஸ்டாலின் சென்னையில் இருந்து காணொலி காட்சி மூலம் இன்று தொடங்கி வைத்தார். நீலகிரி மாவட்டம் முதுமலை புலிகள் காப்பகத்தில் உள்ள தெப்பக்காடு யானைகள் வளர்ப்பு முகாமுக்கு வரும் 9 தேதி பிரதமர் மோடி வருகிறார். அங்கு ஆஸ்கர் விருது பெற்ற தி எலிபென்ட் விஸ்பரர் ஆவண படத்தில் இடம்பெற்ற ரகு, பொம்மி ஆகிய குட்டி யானைகளையும் அவர் பார்வையிடுகிறார். அங்கு 2000 மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுகின்றனர். முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அப்பகுதியில் ட்ரோன்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. பாராளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரின் 2 அமர்வு கடந்த மாதம் 13 தேதி தொடங்கியது. பட்ஜெட் கூட்டத்தொடரின் கடைசி நாளான இன்று மக்களவை காலையில் கூடியது. எதிர்க்கட்சி உறுப்பினர்களின் அமளியால் மக்களவை தேதி குறிப்பிடப்படாமல் ஒத்திவைக்கப்பட்டது. இதேபோல் மாநிலங்களவையும் தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டது. மூத்த காங்கிரஸ் தலைவர்களில் ஒருவர் ஏ கே அந்தோணி. இவர் முன்னாள் ராணுவ மந்திரியாக பதவி வகித்தார். பிரதமர் மோடி குறித்து பிபிசி சேனல் சார்பில் வெளியிடப்பட்ட ஆவணப்படத்திற்கு கண்டனம் தெரிவித்திருந்த ஏ கே அந்தோணியின் மகன் அனில் அந்தோணி காங்கிரஸில் இருந்து விலகுவதாக அறிவித்தார். இந்நிலையில் மத்திய மந்திரிகள் பியூஷ் கோயல், முரளிதரன் முன்பு அனில் அந்தோணி இன்று பாஜகவில் இணைந்தார். புதுக்கோட்டை மாவட்டத்தைச் சேர்ந்த 12 மீனவர்கள் கடந்த 22 தேதி ஆழ்கடலில் மீன்பிடித்த போது இலங்கை கடற்படையினர் அவர்களை கைது செய்தனர். எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி கைது செய்யப்பட்டு இலங்கை சிறையில் அவர்கள் அடைக்கப்பட்டனர். இந்நிலையில் கைது செய்யப்பட்ட 11 மீனவர்களை நிபந்தனைகளுடன் இலங்கை நீதிமன்றம் இன்று விடுவித்தது. இங்கிலாந்தின் புதிய மன்னராக 3 சார்லஸ் கடந்த ஆண்டு அரியணை ஏறினார். மன்னர் சார்லஸின் முடிசூட்டு விழா அடுத்த மாதம் 6 தேதி நடைபெற உள்ளது. இந்த முடிசூட்டு விழாவின் போது பாரம்பரிய மரபுப்படி மன்னர் சார்லஸ் கையில் செங்கோல், தடி ஆகியவற்றை ஏந்தி அரியணையில் அமர்வார். இந்த விழாவில் பங்கேற்க உலகம் முழுவதும் உள்ள 2000 முக்கிய பிரபலங்களுக்கு அழைப்புதழ்கள் அனுப்பப்பட உள்ளன. உலக அளவில் அதிக சம்பளம் பெறும் வீராங்கனைகளின் பட்டியலை ஃபோர்ப்ஸ் பத்திரிகை நிறுவனம் வெளியிட்டுள்ளது. இந்த பட்டியலில் ஒலிம்பிக்கில் 2 பதக்கம் வென்ற இந்தியாவின் பேட்மிண்டன் வீராங்கனையான பி.வி. சிந்துவுக்கு 12 இடம் கிடைத்துள்ளது. இந்த பட்டியலில் ஜப்பான் நாட்டு டென்னிஸ் வீராங்கனையான நவோமி ஒசாகா முதல் இடம் பிடித்துள்ளார். கடந்த 2022 ஆண்டில் அவருடைய மொத்த வருவாய் 58 கோடியாக இருந்துள்ளது. IPL கிரிக்கெட்டில் குஜராத் டைட்டன்ஸ் அணியில் இடம் பிடித்திருந்த நியூசிலாந்து அணி கேப்டன் கேன் வில்லியம்சன் சென்னைக்கு எதிரான போட்டியில் படுகாயமடைந்தார். அத்துடன் IPL தொடரில் இருந்தும் அவர் விலகினார். முழங்காலில் ஏற்பட்ட காயத்தால் அவர் இந்தியாவில் நடைபெறவிருக்கும் 50 ஓவர் உலகக்கோப்பை தொடரில் இருந்து விலக உள்ளார்.